ஹலோ மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30. எப்பயும் இயர்லி மார்னிங் சந்திப்போம், இல்லை நைட்டு சந்திப்போம். இன்றைக்கி வந்து மதியானம் சந்திக்கிறோம். உச்சி வேலையில் எங்கன்னா போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக ரைடு மக்களே. நான் வந்து ஒரு தடா ரைடு முடித்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட்டு ரைடு கொஞ்சம் பெரிய ரைடு. நமக்கு அது ஒரு பெரிய ரைடு தான், ஒரு 10 டேஸ் ரைடுன்றது நமக்கு மிகப்பெரிய ரைடு. அதுவும் ஒரு பிகினர் மோட்டோவ்லாகருக்கு வந்து ஒரு 5 டேஸ் ரைடு, 10 டேஸ் ரைடுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ரைடு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் மக்களே, அது வந்து போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணிட்டேன், எங்கெல்லாம் போகிறதுன்றது வந்து 90% பிளான் பண்ணிட்டேன். அதை வந்து ப்ராப்பராக கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணணும், கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் பார்த்து வைக்கணும், அந்த பெட்ரோல் எவ்வளோ ஆகும்னு செக் பண்ணணும், அண்ட் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ப்ராப்பராக அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில, இந்த வாட்டியும் 99% சோலோ ரைடு தான். ஸோ அதான் அந்த ரைடுக்கெலாம் முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சென்னையெல்லாம் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் மக்கள் ரைடு பிளான் பண்ணேன். மார்னிங் வந்து நேற்று நைட்டு மழை, ஆல்மோஸ்ட் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக நைட்டு மழை பெஞ்சிட்ருக்கு, டே இயர்லி மார்னிங் வரைக்கும் மழை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 8-9 o'clock அப்புறம் அடி வெயில் அடித்து கொளுத்த ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால் இயர்லி மார்னிங் ரைடு பிளான் பண்ணேன், மழை பெஞ்சிட்டு இருந்தது, ஃபுல்லாக தண்ணி நின்றுது வீட்டு முன்னாடி. ஸோ டாம் எடுக்க மனசே வரல. ஸோ அதுக்கப்புறம் எங்கே இந்த மழையில் போகிறது அப்படின்ட்டு சரி நானும் படுத்துட்டு சரி அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஈஸியாக ரைடு போகிறோம் அப்படியே. இன்றைக்கி இது பார்த்த மக்களே, சிஸ்டமில் உட்காந்து கூகுள் பண்ணிட்டுருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராவல் பற்றி தான், எங்கே ஸ்டேலாம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிட்டுருந்தேன். ரூமெல்லாம் எங்கே பார்க்கலாம், எங்கே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணிருக்கும் போது யூடியூப் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் டி பிளாக்கோட மூவி ரிவ்யூ பார்த்தேன் மக்களே. ஸோ நம்ம யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம வந்து எருமசாணி டீம் தான் வந்து அந்த மூவியோட டைரக்டர். நிறைய மூவி நல்ல ரிவ்யூ இருந்தது. ஸோ சரி போய் பார்ப்போம், நம்ம ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒருத்தர் வந்து டைரக்டராக இருக்காரு அப்படின்றதுனால ஒரு பெரிய விஷயம் இல்லையா அது. ஸோ அதனால தான் சரி ஓகே நம்ம ஈஸியாக பிளான் பண்ணதுனால ஸோ அப்படியே மாயாஜால் போயிட்டு டி பிளாக் மூவி பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு இல்லை பிரியாணி சாப்பிட்டுட்டு அழகாக பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக இந்த டே வந்து எண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் கிளம்பியிருக்கேன் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1:40 மூவி டைம், இப்போ 12:30, இன்னும் ஒரு 1 hour தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து சிட்டி சைட் போகலான்னு பார்த்தேன், கிண்டி போரூர் கிண்டி சைதாப்பேட்டான அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா சரியான டிராஃபிக்காக இருக்குது. அப்படியே ஒரு யூ-டர்னை போட்டு அவுட்ரிங் எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா அவுட்ரிங்கு வண்டலூர் அந்த பக்கம் வந்து போயிட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ரூட்டு தான் போகிறேன். ஸோ இந்த பக்கம் போனால் கொஞ்சம் வெயில் தெரியாது டிரைவ் பண்ணிருக்கிறதுனால பைபாஸில். ஸோ அதனால தான் இந்த ரோடு சூஸ் பண்ணேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே அப்படியே கசகசன் டாம் கதருவான், அதுவும் ஒரு 2-3 கியரில் போட்டு அவனை இழுத்துட்டு போகிறது. ஸோ அதனால் சரி ஓகே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 10 kilometers கூட வருது, அந்த பக்கம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 40 kilometers கிட்ட வருது. இது வந்து 54 இந்த ரூட் நம்ம போகிறது. ஸோ ஆனால் வந்து பைபாஸில் இந்த மாதிரி ஃப்ரீயாக ஜாலியாக பேசிட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்றதுனால தான் சரி ஓகே ஒரு 10-15 kilometers கூட இருக்கிறதுனால 1 hour போகிறதில்ல அப்படின்ட்டு இந்த ரோடு சூஸ் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டு வேறு லெவலில் மூவி பார்க்குறோம், சும்மா செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு மூவி நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு மூவி ரிவ்யூ கொடுக்குறேன். வேறு லெவல் பண்ணுறோம் மக்களை இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டே வந்து அடுத்தது ஒரு ஃபால்ஸ் பார்த்து வச்சுருக்கேன், ஒரு 2-3 இடம் பார்த்து வச்சேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 180 kilometers வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் திருப்பதி தாண்டி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் கிளியரான வாட்ரு, அதே மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸு. ஸோ நம்ம ரைடு முடிச்சுட்டு அதுக்கு போகலாமா இல்லை போயிட்டு வந்து ரைடு போகலாமா? ரைடு வந்து இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 week ஸ்டார்ட் ஆகிடுவாங்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்படியே இந்த மாதிரி சுற்றிட்டு இல்லைனா ஒரு 2-3 days அப்புறம் வந்து பீச்சுக்கு போயிட்டு ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ மக்களே இப்போ நேராக மாயாஜால் போகிறோம், படம் பார்க்குறோம், சும்மா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். படம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு ஈவினிங் டைமு சன்செட் டைமு அழகாக பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ போயிட்டு ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு அப்படியே வரும்போது ஒரு பிரியாணியை சாப்பிட்டுட்டு சும்மா தாறுமாறாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வரோம். இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் நான் வர்றதுக்கு எப்படி நைட்டாக இருக்கும் மக்களே, நான் நெக்ஸ்ட் டே நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்து இந்த வீடியோ வந்து வந்துடும். ஸோ போயிட்டு நைட்டு உட்காந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு வேலை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் சண்டே முடிஞ்சால் ஏதாவது ஒரு எதாவது ஃபால்ஸ் போக ட்ரை பண்ணுறேன், எப்படி எங்கே கிட்ட இருக்குது அப்படின்றத பார்த்து பசங்க யாராவது வராங்களா என்னன்னு கேட்டுட்டு நம்ம சண்டே ஒரு ஏதாவது ஒரு ரைடு ஆனால் ஒரு ரைடு பிளான் பண்ணியே ஆகணும்.
மறக்காம மக்களே சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கையோட நோட்டிபிகேஷன் தட்டி விட்டுருங்க, அப்போதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆல்ரெடி இப்போ நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷனே போறதில்ல, வியூஸ்லாம் பெருசா வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா வந்து நம்ம வந்து தெரிய விடுறோம் மக்களே. மறக்காமல் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா ஒரு லைக் பண்ணுறேங்க மக்களே. நம்ம இப்போ நேராக வந்து மாயாஜால் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன், நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு விளாக் எடுத்துகிட்டு அப்படியே மூவி பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயத்தை அப்புறம் பேசுவோம் மக்களே. டாட்டா மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு, 1:40 ஷோ. எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது மிஸ் பண்ணுறோம் போல். எஸ், ஃபைனலி வந்துட்டோம். ஏப்பா இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு போல நினச்சேன், பரவாயில்ல. மக்களே மாயாஜாலேருந்து கிளம்பியாச்சு மக்களே, மூவி இப்போ தான் முடிஞ்சுது. டைம் பார்த்திங்கன்னா 4:15 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஸோ கிளம்பியாச்சு. இப்போ தான் வெளில போயிட்டு அப்படியே போயிட்டு ஒரு டீ குடிக்கணும் மக்களே, பசிக்குது. மதியானம் சாப்பிடாமல் நான் பாட்டுக்கு நேராக வந்துட்டேன். ஸோ அப்படியே போயிட்டு ஈவினிங் சரி ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து பிரியாணி இந்த மாதிரி எதாவது சாப்பிட்லாம் அப்படின்றதுனால நான் அப்படியே வந்தாச்சு. ஸோ அந்த பிளானில் தான் வந்தேன், மதியானம் ஈவினிங் வந்து போகிறச்சோ ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு ஸோ பொறுமையாக போவோம் அப்படின்னு. ஸோ இப்போ போயிட்டு ஒரு டீ அடிக்கணும் முதல்ல. ஐயோ இல்லைன்னா அவ்வளோதான் நமக்கு. ஸோ வந்து கரெக்டாக உள்ளே வந்தால் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் லேட் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன், பட் வந்துட்டேன் கரெக்டாக, பரவாயில்ல. பா ஈஸியாக ரைடு, எவ்வளோ நாள் வரணும் வரணும்னு நினச்சேன். டாம் எடுத்துகிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஈஸியாக ரைடு வரணும்னு நினச்சி. ஒரு வழியாக டா இன்றைக்கி தான் அது இயர்லி மார்னிங் வரும்னு நினச்சேன். அந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு ஃபுல் வைபோடு வரணும்னு நினச்சேன், பட் அதை பண்ண முடியல. இல்லை இல்லை, மேபி நாளைக்கு இல்லை நாளானிக்கு கூட மழை இல்லைன்னா இயர்லி மார்னிங் கண்டிப்பாக ஒரு ரைடு வருவேன். வந்து ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு ஒரு அழகான ஒரு சன்ரைஸை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு விலாக் இருக்குது மக்களே, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி மூவி சும்மா ஒரு ஈஸியாக ரைடு, ஒரு சும்மா ஒரு சில் ரைடு. இது போய் ஒரு நல்ல கடையாக பார்த்து நிப்பாட்டி ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு ஸ்லைட்டாக தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து நிறைய பிரியாணி ஃபேமஸ் இந்த கல்யாண வீட்டு பிரியாணி அண்ட் சுக்குபாய் பிரியாணி நிறைய பிரியாணி இருக்குது. ஸோ எதா ஒரு நல்ல பிரியாணி கடையாக பார்த்து போயிட்டு சமத்தியாக சாப்பிட்டுட்டு தான் நைட்டு வீட்டுக்கு போகிறேன். பக்கத்தில் தான் மக்களே கோவலம், இங்கேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ போய் டீ தானே குடிக்க போகிறேன், ரைடிங்கில் கூட போடல. ஸோ அப்படியே டாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன், போயிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சுற்றிட்டு ஈவினிங் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னா அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுது மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த ரைடுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காப்புல தம்பி, வேறு லெவலில் தெருக்கி விட்றோம் மக்களே. தரமான பிளான் பண்ணி சும்மா செம்மையாக வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல, அட்வென்ச்சராக வந்து லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் விசாரித்து கொஞ்சம் அப்படி கிடச்சிது லிங்க்கு. ஸோ அதனால் நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் பிளேசஸ்லாம். இந்த வாட்டி எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு வந்து மண்டை அதுவே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, மண்டை காயுது. நம்ம வாட்டுக்கு கிளம்பி போயிடலாம், போகிறது பிரச்சனை இல்லை மக்களே. நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணி நம்ம ஒரு கோவா கூட வச்சுக்கோங்களேன், கோவாவுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அவ்வளோதான், காசு இருந்தால் சமத்தியாக கோவாவில் என்ஜாய் பண்ணலாம். டிசி வேர்ல்டா நைஸ். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நமக்குன்னு ஒரு தனி ஒரு நம்ம வீடியோஸில் பார்த்திங்கன்னா வெறும் மோட்டோ விலாக் இல்லாமல் நம்ம போகிற இடத்த சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த அழகை ரசித்து அந்த நேச்சரை ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு அப்படி தான் நம்ம விலாகே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோன்றதை தாண்டி அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சராக ஒரு வாட்டர் ஃபால்ஸு, ஒரு ட்ரக்கிங்கு, ஒரு வியூ பாயிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்படியே சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு தமிழ்நாட்டை தாண்டி எங்கன்னா போனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம வந்து பேசி ஈஸி அப்படியே கேட்டு என்ன இதனுடைய நம்ம யாராவது ஒரு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் பெரிய விலாகராக இருந்தாலும் நமக்கு ஒரு கொஞ்சம் பக்கத்து ஸ்டேட்லலாம் நம்மளுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஓகே இங்கே மாதிரி இந்த ஏரியா வர நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதாவது பிளேஸஸ் இருக்கான்னு கேட்டு விசாரித்து போகலாம். அந்த மாதிரி நமக்கு யாரும் தெரியாது.
நமக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் நான் தான் கூட்டி போக வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஸோ ஒரு நாள் வந்து இது மதுரை போன மக்களே, நம்ம பசங்க நம்ம நண்பர் ஒருத்தர் மதுரையில் இருக்காரு, அவர் மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வர சொல்லி சொல்லியிருக்காரு. அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு லொக்கேஷனில் பசங்க தெரிஞ்சிருந்தால் நம்ம வாட்டுக்கு ஜாலியாக கிளம்பி போயிடலாம். ஸோ சாப்பிட்றதுக்காக மதுரைக்கு ஒரு நாள் பிளான் பண்ணலான்ட்டு இருக்கேன். தூங்கா நகரமுக்கு ஒரு நாள் வந்து பிளான் பண்ணி ஒரு ரெண்டு நாள் வந்து சமைத்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு, நம்ம நண்பர் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தார்னா கேட்டுட்டு எங்கெல்லாம் ஹோட்டல் தரமான இருக்கும் தாறுமாறாக இருக்கும்னு விசாரித்து போயிட்டு சும்மா சாப்பிட்றதுக்காகவே போனோம் மக்களே. லெமன் டீக்காகவே எப்படி ட்ராவல் பண்ணுறோமோ அது மாதிரி அடுத்து சாப்பிட்றதுக்காகவே ட்ராவல் பண்ணோம். ஸோ மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம அடுத்த மேக்ஸிமம் இந்த விளாக் முடிச்சுட்டு வந்து, இல்லை வரும்போது கூட மதுரை போயிட்டு கூட வரலாம். நம்ம அது எப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம ஒன்று பிளான் பண்ணி போவோம் அது ஒன்று நடக்கும். நம்ம விளாகில் பொதுவாகவே அப்படி தான் நடந்துட்டுருக்கோம், நம்ம நினச்சிட்டு போவோம் பாதி வயலில் ஒன்று நடக்கும், என்ன நடந்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஒன்று நடக்கும், முடியும் போது ஒன்று நடக்கும். ஸோ அப்படியே யோசித்து வச்சுருக்கேன், பார்ப்போம் எப்படி என்ன எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். இயர்லி மார்னிங் வந்து அந்த ரோடில் சூப்பராக இருக்கும் மக்கள், அவ்வளோ சூப்பர் பைக்ஸ் போவோம், அவ்வளோ சூப்பர் கார் போவோம். அந்த சண்டே மார்னிங் சாட்டர்டே மார்னிங்லாம் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம், ரைடர்ஸை பார்க்கலாம். அந்த வைபே நல்லா ஜாலியாக இருக்கும், ஜாலியாக ரசிச்சுட்டு அழகான ஒரு சன்ரைஸ் ஆகும்போது அந்த ஃபீலோட ஒரு மைல்டாக ஹெட்ஃபோனில் ஒரு அழகான ஒரு பாட்டை போட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கும். அதுவாக இருக்கும் மக்கள் அந்த பக்கம் அப்படியே பீச்சு செமையாக இருக்குது. போகிறோம் நம்ம ஒரு டீயை கொடுத்து டீ அடிச்சுட்டு போயிட்டு சும்மா செம்மையாக ஒரு 1 hour பீச்சில் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு தான் வரோம். பா எவ்வளோ நாள் ஆச்சு அந்த பீச்சுக்கு வந்து, ஐயோ வாவ், எனக்கு இப்போவே கொஞ்சம் அப்படியே இழுக்குது அந்த பக்கம். என்னடா அது சம்பவம் பண்ணலையே, இன்னும் கடவுள் என்ன இன்றைக்கி விட்டு வச்சுருக்காரு நினச்சேன். ஈஸியாக இல்லை, எப்பயுமே இருக்கும் மக்களே, எப்பயுமே நார்மலாகவே யூஸ்வலாக செக்கிங் இருக்கும், ரெக்கார்ட் காமிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எடுத்து சும்மா டீட்டெயிலாக கூட எதுவும் கேட்கல, ரெக்கார்ட் பார்த்தாலும் உங்கள் பேர் கேட்டார், நீங்கள் தானே, ஓகே கிளம்பலான்ட்டு அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லாம் நிறைய இருக்கும் மக்களே. ஸோ இந்த ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும், ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈஸியாக நம்ம சென்னையில் இருக்கவங்களாம் ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ அதனால் செக்கிங் நிறையா இருக்கும், அதுதான் ஒரு நார்மலான செக்கிங் தான். ஆமான் போயிட்டு ப்ரூஃப் காமிச்சிட்டு கிளம்பியாச்சு. மக்களே ஃபைனலி டீலாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு அழகான பீஸ்ஃபுல்லான இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். நானும் ஸ்ட்ரீட்டாக போய் பார்த்தேன், இங்கே தான் வந்து கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் தனியாக பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. உட்காந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டாம் ஏதோ பார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் செல்லக்குட்டியை, ஒரு அரை நேரம் உட்காந்து காற்று வாங்கிட்டு கிளம்புவோம். மக்களே பீச்சில் இருந்து கிளம்பியாச்சு மக்களே,
இப்போ நேராக போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். சும்மா அங்கே பாருங்கள் சன்செட்டு வேறு லெவலில் இருக்குது, பார்க்கவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சும்மா சரியான வைப்பு, இன்றைக்கி டேவே வேறு லெவலில் ஹாப்பியாக போச்சு. ஸோ இவ்வளோ நேரம் உட்காந்து பீச்சில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணதில் பிரியாணி எங்கே சாப்பிட்றதுன்னு மண்டை குழம்பி போய் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் கிளம்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்ட மக்களே, எங்கே போட்டாலும் ரிவ்யூ வந்து ஒரு சிலர் கழுவி வலையை ஊற்றிருக்காங்க, போய் சாப்பிடுன்ற மைண்ட் செட்டே போயிடுச்சு. நானும் ஆசாசையாக இருந்தேன் அங்கே போய் சாப்பிட்லாம் இங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ நானும் அப்படியே கிளம்பிட்டேன். மக்களே, பிரியாணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு மக்களே. தென்னரை தென்னரை சாப்பிட்டு தீர்த்தேன். பிரியாணியை தந்தூரியும் மூச்சு வாங்குது. அப்பா அவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டேன் மக்களே, சாப்பிடாமல் சாப்பிட்டதும் பயங்கர ஃபுல்லாகிடுச்சு. டக்குன்னு வயிறு ஃபுல்லான மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே இந்த டேவை என் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு வேறு லெவலில் விலாகில் சந்திப்போம் மக்களே. நான் பயங்கர டயர்டாகிட்டேன் பிரியாணி சாப்பிட்டு. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருக்கேன். வீடியோஸ்லாம் பிடிச்சின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுறேங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணுறேங்க. பாபாய் மக்களே, டேக் கேர், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.